ஹலோ அறிவா, நான் ரூபன்ராஜ். இன்னைக்கு நம்ம காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் லெஜண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க தான் அந்த காலத்தின் பார்க்கும் பார்வை என்று அழைக்கப்பட்ட ராஜாமணி. இவங்க மலேசியா ஓட்டப்பந்தய காலத்தில் ஒரு சரித்திரம் படித்தவங்க சொல்லலாம். இவங்களுக்கு தான் நேஷனல் உமன் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த இயர் விருது வழங்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆனால் ஏகேன்னு சொல்லிச்சினால இவங்க ஓட்டமே ஒரு முடிவு வருது. யார் இவங்க, அதை பற்றி தான் நம்ம வெளியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இவங்க வந்து 1943 மலேசியாவில் பிறந்தாங்க. இவங்களோட ஃபாதர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாக்கி பிளேயர். அதனால தான் இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்து இவங்க ஒரு ரன்னிங் அத்லீட்டாக ஆகிறாங்க. அப்போ அவங்க பள்ளிக்கு விளையாண்டு வந்தாங்க. அதன் பிறகு மாநிலத்துக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு தான் நாட்டுக்கு விளையாட அழைப்பு வந்தது. அவங்க நாட்டுக்காக 16 விளையாண்டு முதல் கேம் பார்த்திங்கன்னா மலாயா ஓப்பன் சாம்பியன்ஷிப். அதில் அவங்க 200 ஓடி பிரான்ஸ் மெடல் எடுத்தாங்க. இதுதான் அவங்க முதல் வெற்றியாக இருந்தது. இதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க பயிற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டிலேருந்து பயிற்சிகளுக்கு போகக்கூடிய அவங்க வசதி இல்லை. அப்படி ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு டிசிப்ளின் அத்லீட்டாக எப்படியாச்சும் பயிற்சிக்கு போய் ஆகணும்னு சொல்லி போக ஆரம்பித்தாங்க. 6 பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தேசியம் நடைபெற்ற விளையாட்டுக்கு போட்டிக்கு போனாங்க. அதில் 600 700 அண்ட் 200 இதில் வென்று நாடளவில் புகழ் பெற்றாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க 1964 டோக்கியோ நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுக்கு போட்டிக்கு போனாங்க. அதுதான் அவங்க முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போகிறது. அவங்க முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போனால அதில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க ஒலிம்பிக்ஸ் கேம்ல தோத்துடுறாங்க. தோத்துட்டோன்னு சொல்லிட்டு முயற்சியை கைவிடாமல் அவங்க பயிற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எடுத்த முயற்சிக்கு பலனாக வந்தது தான் தென்கிழக்கு ஆசியாவின் மினி ஒலிம்பிக் என கருதப்படும் சியாப் விளையாட்டுப் போட்டி 1965 மலேசியாவில் நடைபெற்றது. அதில் களத்தில் பாய்ந்தவங்க 400 தங்கம் வென்றாங்க. இதுக்கு அடுத்ததாக 200 தங்கம் வென்று ஒரு புதிய சாதனை படைத்தார். இதன் பிறகு 800 தங்கம் வென்று அதுலேயும் புதிய சாதனை படைத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 400 ஓட்டத்தில் தங்கம் வென்று மொத்தம் 4 தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தாங்க. 1966 பேங்காக்கில் நடைபெற்ற ஏசியன் விளையாட்டுப் போட்டியில் இவங்க 400 தங்கம் வென்றாங்க. இது மட்டும் இல்லாமல் 400 ஓட்டத்துலேயும் இவங்க வெங்கல பதக்கம் எடுத்தாங்க. மலேசிய நாட்டின் சிறந்த விளையாட்டாளராக திகழ்ந்தாங்க. இவங்க திரும்பின் வெகுமதியாக உயரிய விருதும் வழங்கப்பட்டது. அதுதான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் விருதை வென்ற முதல் பெண்மணி இவங்க தான். தொடர்ந்து வந்த ஆண்டும் அந்த விருதை இவங்களே வென்று உலக அளவில் புகழ் பெற்றாங்க. 1972 இயற்கை சூழ்ச்சினால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் ராஜாமணி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடி இடித்து அவங்கள தாக்கியது. அதில் அவங்க ஒரு லக்கி பர்சனாக தப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. இதன் பிறகு அவங்களால ஓட முடியல. ஆனால் அவங்க ஓட்டத்தின் மேலே கொண்டிருந்த பற்றுக்கு முடிவில்னு காட்டும் விதத்தில் இவங்க ஒரு பயிற்றுனர் ஆனாங்க. பயிற்றுனர் ஆகி தேசிய அணி வழிநடத்த ஆரம்பித்தாங்க. இவங்க பண்ண சாதனைகள் இளம் விளையாட்டாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. அதன் மூலம் உருவானவங்க தான் தேசிய விளையாட்டாளர் அங்கம்மா. ஸோ இவங்க தான் நாட்டுக்காக பெருமை சேர்த்த சிங்கப்பெண் ராஜாமணி. நான் உங்ககிட்ட கேட்க போகிற ஒரு கேள்வி, யார் அந்த அடுத்த ராஜாமணி? நான் காலத்தால் மறக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் லெஜண்ட் பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த வீடியோ செஞ்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.